தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். கேஎஸ்ஏ 2024 கட்டுமான கண்டுபிடிப்பு விருதுகளில் ஸ்போர்ட்ஸ் பவுல்வர்டு ஆண்டின் மெகா ப்ராஜெக்ட் விருதை வென்றது. பாராளுமன்ற ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர் ஷோரா கவுன்சிலின் உதவி சபாநாயகர் மற்றும் கனடிய அமைச்சர். பிஐஎஃப் உடனான பங்கு பரிமாற்றத்தை தொடர்ந்து சவுதி அராம்கோவின் மாநில உரிமையானது 82.186% உள்ளது. அகாபா வளைகுடாவில் முதன்மையான கோல்ஃப் சமூகம் அறிமுகம். அராம்கோ பங்குகளை பொது முதலீட்டு நிதிக்கு மாற்றுவதாக பட்டத்து இளவரசர் அறிவித்துள்ளார். சவுதி அரேபியா லீப் 2024 மேம்படுத்தப்பட்ட தொழில்துறை உரிமத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க சவுதி அரேபியா டேட்டா சவுதி தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. விரிவான செய்திகள். கேஎஸ்ஏ 2024 கட்டுமான கண்டுபிடிப்பு விருதுகளில் உலகின் மிகப்பெரிய லீனியர் பார்க் என போற்றப்படும் ஸ்போர்ட்ஸ் பவுல்வர்டு திட்டம் ஆண்டின் மெகா ப்ராஜெக்ட் விருதை பெற்றுள்ளது. இந்த பாராட்டு நகர்ப்புற வளர்ச்சிக்கான திட்டத்தின் அதிநவீன அணுகுமுறை மற்றும் முதன்மையான விளையாட்டு ஓய்வு மற்றும் சமூக மையத்தை நிறுவுவதற்கான அதன் இலக்கை சுட்டிக்காட்டுவதாகவும் மேலும் இந்த விருதை பெறுவதில் பெருமைப்படுவதாகவும் ஸ்போர்ட்ஸ் பவுல்வர்டு அறக்கட்டளையின் தலைவர் நிர்வாக அதிகாரி ஜெயின் மெக்கிவன் தெரிவித்தார். இந்த விருது வழங்கும் விழா கட்டுமான துறையில் சிறந்து விளங்குபவர்கள் நிறுவனங்கள் மற்றும் 35 வெவ்வேறு பிரிவுகளில் உள்ள திட்டங்களை கொண்டாடுவது மற்றும் கட்டுமான துறையில் சிறந்த கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கான ஒரு முக்கிய நிகழ்வாக விளங்குகிறது. சவுதி ஷோரா கவுன்சிலின் உதவி சபாநாயகர் டாக்டர் ஹனன் பின் அப்துல் ரஹீம் அல் அகமதி ரியாத்தில் உள்ள ஷோரா கவுன்சில் தலைமையகத்தில் கனேடிய வெளியுறவு அமைச்சர் மெலானி ஜோலியை சந்தித்து கவுன்சில்கள் மற்றும் பாராளுமன்றங்களுடனான உறவுகளை மேம்படுத்தி பாராளுமன்ற பணிகளை செழுமைப்படுத்துதல் மற்றும் ஒத்துழைப்பை வளர்ப்பதில் அதன் தாக்கம் குறித்து எடுத்துரைத்தார். இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கு இடையேயான பொதுநலன் மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பான பல தலைப்புகள் விவாதிக்கப்பட்டன. ஷோரா சபைக்கும் கனேடிய பாராளுமன்றத்திற்கும் இடையிலான பாராளுமன்ற உறவுகள் மற்றும் பல்வேறு தலைப்புகளும் அவர்களது விவாதத்தில் இடம்பெற்றன. ஷோரா கவுன்சிலின் பல உறுப்பினர்கள், குழு தலைவர்கள் மற்றும் கனேடிய அதிகாரிகளும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். சவுதி அராம்கோவின் முதன்மை பங்குதாரராக அரசு தனது நிலையை தக்கவைத்து நிறுவனத்தில் குறிப்பிடத்தக்க 82.186% பங்குகளை கொண்டுள்ளது. சவுதி பிரஸ் ஏஜென்சியால் நடத்தப்பட்ட அரசின் அறிவிப்பில் விவரிக்கப்பட்டுள்ளபடி சவுதி அராம்கோ பங்குகளில் 8% பொது முதலீட்டு நிதியத்தின் முழு உரிமையாளரான நிறுவனங்களுக்கு மூலோபாய ரீதியாக மாற்றப்பட்டது. இந்த பரிவர்த்தனை ஒரு தனிப்பட்ட பரிமாற்றம் என்றும் நிறுவனம் அதில் ஒரு கட்சி அல்ல என்றும் பரிமாற்றத்தின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை பரிமாறிக்கொள்ளவில்லை என்றும் சவுதி அராம்கோ தெளிவுபடுத்தியது. மேலும் இந்த பங்கு பரிமாற்றமானது நிறுவனத்தின் செயல்பாடுகள், மூலோபாய கவனம், ஈவுத்தொகை விநியோக கொள்கை அல்லது நிர்வாக கட்டமைப்பை பாதிக்காது என்று பங்குதாரர்களுக்கு சவுதி அராம்கோ உறுதியளித்தது. பொருந்தக்கூடிய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின்படி எந்தவொரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் குறித்தும் அதன் பங்குதாரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்துவதற்கு நிறுவனம் உறுதிபூண்டுள்ளது. நியோமின் இயக்குநர்கள் குழு கிடோரி என்ற புகழ்பெற்ற தனியார் கோல்ஃப் சமூகத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது வடமேற்கு சவுதி அரேபிய வளர்ச்சிக்கான சமீபத்திய மேம்பாடாகும். கிடோரி அவான்கார்ட் சமூகத்திற்குள் முதன்மையான கோல்ஃப் வசதிகள், 190 ஆடம்பர கடல் பார்வை அடுக்குமாடி குடியிருப்புகள், பல்வேறு உணவு விருப்பங்கள், சிக்னேச்சர் சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் பசுமையான தோட்ட இடங்கள் ஆகியவற்றை கொண்டிருக்கும். கிடோரி மையப்பகுதி அதன் 18 துளை சாம்பியன்ஷிப் கோல்ஃப் மைதானம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு நேர்த்தியான கிளப் ஹவுஸ் மற்றும் ஒரு அதிநவீன கோல்ஃப் அகாடமி பாரம்பரிய கோல்ஃப் ஆர்வலர்கள் மற்றும் இ ஸ்போர்ட்ஸ் பிரியர்களுக்கு சேவை செய்யும். கூடுதலாக கிடோரி 200 தனியார் விழாக்கள் மற்றும் ஒவ்வொன்றும் தனித்துவமான வடிவமைப்புடன் 80 அறைகள் கொண்ட பொட்டிக் லக்ஸரி ஹோட்டலுடன் பெஸ்போக் அறைகள் மற்றும் உணவகங்கள், ஒரு ஸ்பா, ஜிம், நீச்சல் குளங்கள் மற்றும் ஒரு பிரத்யேக தியேட்டர் ஆகியவற்றை வழங்குகிறது. கிடோரி வெளிப்புற நடவடிக்கைகளில் ஹைக்கிங், சைக்கிள் ஓட்டுதல் மற்றும் அழகிய நடைப்பயிற்சி, பரந்த அளவிலான நீர் விளையாட்டுகளையும் அதே நேரத்தில் கண்காணிப்பு தளங்கள் இரவில் இணையற்ற நட்சத்திரங்களை பார்க்கும் வாய்ப்புகளை வழங்குகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு அர்ப்பணிப்புடன் கிடோரி நியோமின் பார்வைக்கேற்ப கடலோர வளர்ச்சிக்கான புதிய தரங்களை அமைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது.
சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான இளவரசர் முகமது பின் சல்மான் சவுதி அராம்கோ வழங்கிய பங்குகளில் 8% பொது முதலீட்டு நிதியத்திற்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு மாற்றுவதாக அறிவித்தார். இது உலகளாவிய எண்ணெய் நிறுவனத்தில் மாநிலத்தின் உரிமையை 82.186% குறைக்கிறது. சவுதி விஷன் 2030 இலக்குகளுக்கு இணங்க பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் அதிகரிக்கவும் சவுதி மேற்கொண்டு வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இது உள்ளது. முதலீட்டு வாய்ப்புகளை பல்வேறு துறைகளில் விரிவுபடுத்துவதை இது நோக்கமாக கொண்டிருப்பதாக பட்டத்து இளவரசர் கூறினார். புதிய துறைகளை தொடங்குவதற்கும் உலகளாவிய கூட்டாண்மைகளை உருவாக்குவதற்கும் தொழில்நுட்பத்தை உள்ளூர் மயமாக்குவதற்கும் வேலைகளை உருவாக்குவதற்கும் பொது முதலீட்டு நிதியத்தின் உறுதிப்பாட்டை இந்த முயற்சி அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று பட்டத்து இளவரசர் வலியுறுத்தினார். லீப் 24 போது தொழில்துறை உரிமத்தின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பை தொழில்துறை மற்றும் கனிமவள அமைச்சர் பந்தர் அல்கோரைஃப் வெளியிட்டார். மலைக்குடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் ஒருங்கிணைந்த தொழில்துறை ஒழுங்குமுறை சட்டத்தால் நிர்வகிக்கப்படும் புதிய உரிமமானது ஸ்தாபனம், கட்டுமானம் மற்றும் உற்பத்தி என தொழில்துறை திட்டங்களுக்கான 3 செயல்முறையை கோடிட்டு காட்டுகிறது. மேம்படுத்தப்பட்ட உரிம செயல்முறை தொழில்துறை திட்டத்தின் முன்னேற்றத்தை பிரதிபலிக்கிறது. இந்த கட்டம் புதுப்பிப்பதற்கான சாத்தியக்கூறுடன் 1 காலத்திற்கு செல்லுபடியாகும். ஆனால் இது உற்பத்தியை தொடங்க அனுமதிக்காது. கட்டுமான கட்டமானது GCC ஒப்பந்தங்களின் கீழ் இயந்திரங்கள் உபகரணங்களுக்கு வரி விலக்குகளை அனுமதிக்கும் அதே வேளையில் உற்பத்தி கட்டமானது உற்பத்தி உள்ளீடுகள் மீதான வரி விலக்குகள் உட்பட முழு உற்பத்தி உரிமைகளை வழங்குகிறது. தொழில் தளத்தின் மூலம் உரிமை வழங்கும் செயல்முறைகள் நிர்வகிக்கப்படும். சவுதி விஷன் 2030 இலக்குகளுக்கு ஏற்ப முதலீட்டை ஊக்குவித்தல், பொருளாதாரத்தை பன்முகப்படுத்துதல் மற்றும் எண்ணெய் அல்லாத ஏற்றுமதிகளை அதிகரிப்பதை இந்த முயற்சி நோக்கமாக கொண்டுள்ளது. சவுதி அரேபியாவின் பொருளாதார மற்றும் திட்டமிடல் அமைச்சர் ஃபைசல் அல் இப்ராஹிம் லீப் 2024 பதிப்பில் டேட்டா சவுதி தளத்தை திறந்து வைத்தார். பொருளாதாரம் மற்றும் திட்டமிடல் அமைச்சகத்தின் கீழ் டேட்டா சவுதி தளம் செப்டம்பர் 2023 சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட்டது. தேசிய பொருளாதார தகவல் தொடர்பான தரவு, அணுகல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்காக நாட்டிற்குள் பொருளாதார மற்றும் சமூக தரவுகளுக்கான மைய களஞ்சியமாக இந்த தளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. காட்சி மற்றும் ஊடாடும் கருவிகள் மூலம் சவுதி முழுவதும் சவுதியின் பொருளாதார மற்றும் சமூக துறைகள் பற்றிய விரிவான நுண்ணறிவுகளை பயனர்கள் பெறுவதை இத்தளம் எளிதாக்குகிறது. சர்வதேச வர்த்தக இருப்பு, தொழிலாளர் மூலதனம் மற்றும் நடப்பு கணக்குகள், மக்கள் தொகை அடர்த்தி, பிறப்பு விகிதம், மக்கள் தொகை பிரமிடு போன்ற பல சமூக தரவுகளை டேட்டா சவுதி தளம் காட்டுகிறது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 22.05. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு 81.96. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 82.69. அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு 307.37. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.09 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 தங்கம் ஒரு கிராம் 248 ரியால்கள், ஒரு பவுன் 1984 ரியால்கள். இந்தியாவில் 22 தங்கம் ஒரு கிராம் 6025 ரூபாய் என்றளவிலும் ஒரு பவுன் 48200 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.